எங்களுக்கு இந்த மேட்ச்லாம் முக்கியமே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் எங்களோட டார்கெட்டு, அதை அடையிறதா எங்களோட லட்சியமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேட் கம்மின்ஸ் வந்து போன மேட்ச் முடிஞ்சதும் பேசிருக்காங்க. அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் தாங்க டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேட்டிங்கில் யாருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலங்க. மிச்சல் மார்ஸ் வந்து ஃபஸ்ட் ஓவரில் அவுட் ஆகிட்டார். ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் ஸ்ரீ ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. கிட்டத்தட்ட 90 ரன் கிட்ட அவங்களே பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் போலர்ஸ்லாம் வேற லெவலில் போலிங் போட்டாங்க சொல்லணும். குறிப்பாக நம்ம முகமது ஷமி தாங்க வேற லெவலில் போலிங் போட்டு 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஆஸ்திரேலியா டீமோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திருப்பாங்க. அதாவது டேவிட் வார்னர் வந்து 0.5 செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து 41 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பங்குக்கு ஒரு 50 பாலுக்கு வந்து 30 ரன் அடிச்சுட்டு போனாருங்க. அவர் தான் ஆஸ்திரேலியா டீமில் ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணது, அதனால தாங்க 275 ரன் மட்டும் தான் அடிக்க முடியும். இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா டீமில் இருந்த பேட்டிங் லைனப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 350 ரன் அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு பேட்டிங் லைனப் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது 10 பேர் வந்து பியூர் பேட்ஸ்மேன். ஆடம் ஜாம்பாவை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து ரொம்ப சிறப்பாக வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. கடைசி டைமில் நம்ம பேட் கம்மின்ஸ் ஒரு 20 ரன் அடிப்பாருங்க. அது மூலமா 275 ரன் அடிப்பாங்க ஆஸ்திரேலியா. சேஸ் பண்ணுவது நம்ம இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் கேக்வார் ரெண்டு பேர் தாங்க ஓப்பனிங் வருவாங்க. ஓப்பனிங் வந்து நம்ம ருத்ராஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல கிளாசிக்கல் ஷாட்ஸ் தாங்க. ரிஸ்கே எடுக்காமல் கரெக்டாக டைமிங்கில் மட்டும் அதிக பவுண்டரிஸ் வந்து டீல் பண்ணாங்க. நம்ம ருத்ராஜே நேற்று வேற லெவலில் ப்ளே பண்ணாங்க. ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு நேற்று வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது ஓப்பனிங்கில் வர வந்தார். ஓப்பனிங்கில் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணி அவரோட ஃபஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 141 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் டீம். அதுக்கப்புறம் தாங்க ஃபஸ்ட் விக்கெட்டே போனிச்சு. அதுக்கப்புறம் 2nd விக்கெட்டாக நம்ம ஸ்ரேயஸ் அய்யர் வந்து ரன் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில்லுமே போல்ட் ஆயிடுவாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இஷான் கிஷன் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு வந்து ஃபினிஷிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் முக்கியமான டைமில் அவரும் அவுட் ஆயிடுவாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து உள்ள வருவாருங்க. நம்ம நேற்று நம்ம சூரியகுமார் யாதவ் வேற லெவலில் பேட்டிங் ஆடி ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. சூரியகுமார் யாதவ் அண்ட் கே எல் ராகுல் ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப்பும் கொடுப்பாங்க. இடையில நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிரடி வர காமிப்பாருங்க. அவரால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலங்க. கடைசி ஒரு 12 ரன் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சிக்ஸ் அடிக்கிறேன் அடிப்பாருங்க. பட் ஆனால் கேட்ச் அவுட் ஆயிரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. ஆனால் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தார் அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கே எல் ராகுல் தான் மொத்தமாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் வந்து 5 விக்கெட் டெஸ்ட்ல அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சரிவாங்க நம்ம பேட் கமின்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது எங்கள் டீமில் நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகியிருக்காங்க. ஸ்டார்க்கு மேக்ஸ்வெல் அவங்களாம் இன்னும் டீமுக்குள்ளேயே வரல. இப்போ நானே டீமுக்குள்ளே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கிரிக்கெட் ஆடியிருக்கேன். அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மேட்ச் தோத்தது வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு சிலர் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்க, போலிங்கில் ஒரு சிலர் வந்து நல்ல போலிங் வந்து போட்டாங்க. அது வந்து எங்களுக்கு பத்தாது. இன்னும் எல்லாருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்த சீரீஸ் வந்து எங்களால் வின் பண்ண முடியும். அதனால் எல்லா பிளேயர்ஸுமே அடுத்த மேட்சில் கண்டிப்பாக ரொம்ப உழைச்சி தான் போடணும். எங்கள் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வார்னர் வந்து செம்மையாக ப்ளே பண்ணார். ஸ்டீவ் ஸ்மித்தும் நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு. அதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணாமல் விட்டோம். அதனால தான் எங்களால் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக இந்த மேட்ச் தோத்ததுக்காக நாங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து முக்கியமே கிடையாது. வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதே உலகக்கோப்பை ஜெயிக்கிறதுக்காக தான். உலகக்கோப்பையில் மட்டும்தான் எங்களோட மொத்த எய்மே இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிக்கிறது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிக்கிறத விட எங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம் கொண்டாங்கனாலே போதும். அதுவே எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி பேட் கமின்ஸ் வந்து நேற்றைய மேட்ச் முடிஞ்சதும் பேசியிருக்காரு. ஓகே, நம்ம பேட் கமின்ஸோட இந்த கருத்தை பத்திரம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.